ಒಂದು ಬಿರುಸಾಯಿ ಮಗೆ ಭಗರ್ಮುಂದಾಯ್ತಿ ಮೀದ ಅನ್ನೋದಿಂದ ಪ್ರಚೋದಯಾತ್ ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವ ಗುರು ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಹಸನ್ ಬರಪರಮೇಶ್ವರಿ ಶ್ರೀ ಮತ್ ಗುರುವೇ ನಮೋ ನಮಗ ஓம் ஸ்ரீ சங்கராஞ்சத் குரு சரணம் சரணம் ஸ்ரீ மகா பரிவா சரணம் சரணம் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவ ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் கன்னிராசி வரை பாகைகள், அதாவது வந்து இந்தந்த பாகையில் இந்தந்த கிரகங்கள் இருந்தால் இந்த பலன் என்று சொல்லி இந்த இது ரெண்டாவது பார்ட் வீடியோ. உங்கள் நீங்கள் அனைவரும் நல்லன்போடு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடங்குகிறேன். துளாராசியிலே 22 பாகை ஒரு கலையில், அதாவது வந்து ஒரு பாகை கம்மியாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். சனி பகவான் குரு பகவான் இருப்பது காது கண் நோய் ஏற்படும், தலைவராகும் தகுதி உண்டாகும். துளாராசியிலே 23 பாகை 42 கலையிலே சுக்கர பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், புத பகவான் இருப்பது செல்வம், புகழ், வெற்றி, வாய்ப்புடையவர். துளாராசியிலே 24 பாகை 5 கலையில் குரு பகவான், செவ்வாய் பகவான், சுக்கர பகவான், புத பகவான் இருப்பது எண்ணங்கள் வெற்றி தரும் வாய்ப்பாகும். விருச்சிக ராசியிலே மொத்தமாக 3 பாகையிலே புத பகவான், சனி பகவான் இருப்பது சிறந்த ஆராய்ச்சியாளர், வியாபார தந்திரமுடையவர், கலையார்வம் மிக்கவர், சட்டம் பயின்றவர், உயரதிகாரி, அரசு உயரதிகாரி. விருச்சிக ராசியிலே 12 பாகை 8 கலையில் சுக்கர பகவான், புத பகவான், செவ்வாய் பகவான் இருப்பது அறிவாற்றலுடையவர், செல்வம், புகழ் பெறுபவர், கவிஞர், குழந்தைகளால் துன்பம், உடல்நலக்குறைவுடையவர். அதாவது வந்து ஒரு இதை ஏன் எடுத்துக்கலாம்னு சொன்னால் 63 இது இருக்குது. அதாவது வந்து இந்த கிரகங்களை வச்சு அந்த இது பண்ணுறது அயனாம்சம் சொல்லிட்டு 63 அயனாம்சம் இருக்குது மொத்தமாக. அதில் வந்து ஒவ்வொரு அயனாம்சம் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. அதில் வந்து இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதுக்காக ஒரு பாகை கம்மியாக இருந்தாலும் சரி எடுத்துக்கொள்ளலாம், சேர்ந்து இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். விருச்சிக ராசியிலே 12 பாகை 8 கலையில் சுக்கர பகவான், புத பகவான், செவ்வாய் பகவான் இருப்பது அறிவாற்றலுடையவர், செல்வம், புகழ் பெறுபவர், கவிஞர், குழந்தைகளால் துன்பம், உடல்நலக்குறைவு உடையவர். விருச்சிக ராசியிலே 14 பாகை 56 கலையில் சனி பகவான், செவ்வாய் பகவான், சுக்கர பகவான், புத பகவான் இருப்பது திருட்டு பயம், பெண் நோய், விஷபயம், நீரால் கண்டம், கிரிமினல் செயல்பாடு உடையவர். விருச்சிக ராசியிலே 19 பாகையில் பாவையில் இருப்பது துரதிர்ஷ்டம் தரும். விருச்சிக ராசியிலே 19-14 இருப்பது குரு பகவான், புத பகவான், செவ்வாய் பகவான் இருப்பது செல்வம், புகழ், அறிவாற்றலுடையவர், நிர்வாகி, விளையாட்டு வீரர்கள், சட்டம் பயின்றவர், சிறந்த எழுத்தாளர், ஆன்மீகவாதி. விருச்சிக ராசியிலே 21 பாகை 56 கலையில் சனி பகவான், செவ்வாய் பகவான், சுக்கர பகவான் இருப்பது ஏற்றம் இறக்கமுள்ள வாழ்க்கை அமையும், மனக்குழப்பம், தீராத வியாதி, விபத்துகள் ஏற்படும், அரசியலில் ஈடுபாடு, எழுத்தாற்றல் உடையவர். விருச்சிக ராசியிலே 23 பாகை 39 கலை சுக்கர பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான் இருப்பது செல்வம், உயர்நிலை பெறுவர், சிறந்த நிர்வாகி, தலைவர், அறிவாற்றல் மிக்கவர். விருச்சிக ராசியிலே 29 பாகை 28 கலை குரு பகவான், சுக்கர பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான், யுரேனஸ் இருப்பது புகழ் பெறுபவர், சிறந்த ஜோதிடர். தனுசு ராசியிலே 9 பாகை 37 கலை செவ்வாய் பகவான், குரு பகவான், புத பகவான், சனி பகவான் இருப்பது செல்வம், புகழ், எதிர்பாராத இழப்பு, கண்ணோய், நெருப்பால் கண்டம், சண்டையில் ஆர்வம், சந்தேகப்படும் குணம், இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளும் நிலை உடையவர். தனுசு ராசியிலே 11 பாகை 49 கலையில் சனி பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கர பகவான் இருப்பது அரசு உத்தியோகம் அமையும், சிறந்த ஜோதிடர், எழுத்தாளர், கலையார்வம் மிக்கவர், விபத்துகளை சந்திப்பவர், கண்ணோயுடையவர், புகழ் பெறுபவர். தனுசு ராசியிலே 16 பாகையில் இருப்பது புத பகவான், செவ்வாய் பகவான், சுக்கர பகவான் இருப்பது தைரியசாலி, பல புதியவைகளை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியாளர், ஆபத்தான காரியங்களை செய்பவர். தனுசு ராசியிலே 25 பாகை 36 கலையில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான் இருப்பது தலைமை தாங்கும் தகுதி, கண்ணோய் ஏற்படும். தனுசு ராசியிலே 28 பாகை 27 கலை செவ்வாய் பகவான், சந்திர பகவான் இருப்பது தலைமை தாங்கும் தகுதி, கண்ணோய் ஏற்படும், சிறைவாசம் ஏற்படும். தனுசு ராசியிலே 29-36 கலை சனி பகவான், சுக்கர பகவான் இருப்பது தலைவர், விஷபயம், தண்டனை பெறும் நிலை, தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்ளும் எண்ணம் கொண்டவர், அதிகாரம் செய்யும் எண்ணமும் கொண்டவர். அடுத்தபடியாக மகர ராசியிலே 8 பாகை 10 கலையில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இருப்பது கண்ணோய், விபத்தால் இறப்பு, சளித்தொல்லை, சண்டை பிரிய, சைனஸ் ஏற்படும். மகர ராசியிலே 13 பாகை 30 கலையில் குரு பகவான், புத பகவான் இருப்பது சிறந்த மதிப்பீட்டாளர், மகிழ்ச்சியுடையவர், வெற்றி வாய்ப்புடையவர், நண்பர்களால் நன்மை பெறுபவர். அதே மாதிரி மகர ராசியிலே 14 பாகை 51 கலையில் வந்து சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இருப்பது தைரியசாலி, தலைமை ஏற்கும் தகுதி உடையவர், கண்நோய் ஏற்படும், அரசியல் ஈடுபாடு ஏற்படும், சிறந்த விளையாட்டு வீரர், நெருப்பால் கண்டம். மகர ராசியிலே 15 பாகை 10 கலையிலே சுக்கர பகவான், புத பகவான், நெப்டியூன், குரு பகவான், சனி பகவான் இருப்பது அரசியல் தலைவராகும் தகுதி,
செல்வம் புகழ் அரசாங்கம் உதவி அமைச்சர் இசையில் தேசி சினிமாவில் புகழ் தாயாரால் துன்பம் உடையவர். அடுத்தபடியாக மகராசியிலே 19 பாகை 39 கலையிலே செவ்வாய் பகவான் குரு பகவான் இருப்பது அதிர்ஷ்டசாலி வெற்றி பெறுபவர் உணர்ச்சி வசப்படுபவர் பெருமையுடையவர். அதே மகர ராசியிலே 25 பாகை 42 கலையில் சுக்கர பகவான் சனி பகவான் இருப்பது தலைமை தாங்கும் தகுதி எண்ணம் நிறைவேறும் அதிர்ஷ்டம் அரசியல் ஆன்மீக ஈடுபாடு சந்தையில் பிரியும் விபத்தால் மரணம் ஏற்படும். கும்பராசியிலே 1 பாகை 39 கலையிலே செவ்வாய் பகவான் குரு பகவான் சனி பகவான் புத பகவான் யுரேனஸ் இருப்பது எதிர்பாராத செல்வம் பெறும் நிலை தைரியமுடையவர் எழுத்தாளர் ஜோதிடர் மக்களின் ஆதரவை பெறுபவர் விபத்துகளையும் சந்திப்பவர். கும்பராசியிலே 5 பாகை 26 கலையில் சனி பகவான் சுக்கர பகவான் இருப்பது சிறந்த வியாபாரி இராணுவத்தில் பணியமையும் அறிவாற்றல் உடையவர். கும்பராசியிலே 4 பாகை 34 சனி பகவான் சுக்கர பகவான் இருப்பது நண்பர்களால் நன்மை பெறுபவர். கும்பராசியிலே 4 கலையில் சனி பகவான் குரு பகவான் இருப்பது எழுத்தாளர் அரசு அதிகாரி ஆன்மீகவாதி மிருகங்களால் ஆபத்து எதிலும் இறுதி பெற்றும் பெறும் நிலை உடையவர். கும்பராசியிலே 23 பாகை 24 கலையில் சனி பகவான் குரு பகவான் யுரேனஸ் புதன் இருப்பது செல்வம் புகழ் தலைமை ஏற்கும் தகுதி கூட நட்பு விபத்தால் இறப்பு ஏற்படும். கும்பராசியிலே 23 பாகை 40 கலையில் சனி பகவான் புத பகவான் யுரேனஸ் சூரிய பகவான் இருப்பது ஜோதிடர் அரசு அதிகாரி விளையாட்டு வீரர் எழுத்தாளர் சிறந்த வியாபாரி தலைமை தாங்கும் தகுதி ஏற்படும். மீனராசிக்கு வருவோம். சுக்கர பகவான் புத பகவான் நெப்டியூன் குரு பகவான் சனி இருப்பது 3 பாகை 42 கலையில் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி தராத நிலை சிறந்த ஜோதிடராக புகழ் பெறுவர். உடல்நலம் பாதிக்கும் மதுவுக்கு அடிமையாகும் நிலை ஏற்படும். மீனராசியிலே 5 பாகை 12 கலையில் சுக்கர பகவான் புத பகவான் இருப்பது அறிவாற்றல் உடையவர் ஆராய்ச்சியாளர் மக்களின் ஆதரவை பெற்றவர் டாக்டர் நாய்க்கடியால் பாதிப்பு ஏற்படும். மீனராசியில் 8 பாகை 44 கலையில் புத பகவான் செவ்வாய் பகவான் குரு பகவான் யுரேனஸ் சுக்கரன் இருப்பது சிறந்த யோகமுடையவர் புகழ் பெறுபவர் ஜோதிடர் துன்பத்தில் இன்பம் காண்பவர். மீனராசியிலே 15 பாகை 8 கலையில் குரு பகவான் செவ்வாய் பகவான் யுரேனஸ் இருப்பது பொறுமைசாலி வெற்றி பெறுவர் ஆன்மீகவாதி மனிதாபிமானம் உடையவர். மீனராசியிலே 21 பாகை 21 கலை செவ்வாய் பகவான் புத பகவான் சனி பகவான் குரு பகவான் சுக்கரன் இருப்பது எழுத்தாளர் விபத்துகளை சந்திப்பவர் உணர்ச்சி வசப்படுபவர். மீனராசியிலே 29 பாகை 14 கலையில் செவ்வாய் பகவான் புத பகவான் சனி பகவான் நெப்டியூன் யுரேனஸ் இருப்பது நீரில் மூழ்குதல் தற்கொலை முயற்சி சிறைவாசம் துன்பங்களை உடையவர். ஆகவே அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். அதாவது 12 ராசியிலே இந்தந்த டிகிரியிலே இந்தந்த நவதேவர்கள் இருந்தால் இந்த பலன் என்று ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு பதிவிடுவதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். உங்கள் நல்லாதவர்களுடன் மீண்டும் வீடியோ தொடரும். நன்றி வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர் நன்றி வணக்கம். எனது பெற்றோருக்கு சமர்ப்பணம் எனது குருவுக்கு சமர்ப்பணம் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நன்றி வணக்கம்.